ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பேடையில் ஒரு மிக முக்கியமான ஒரு நோய் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நோயினுடைய பேர் என்னென்னாக்கல ஃபால்ஸ் ஸ்மட் ஆர் லக்ஷ்மி டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபங்கல் மூலிமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. பேடையில் ஒரு மேஜர் டிசீஸாக இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டாக்கல கண்டிப்பாக சிவியர் ஈல்டு லாஸ் ஆகுது. அதாவது இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7-75% வரைக்கும் ஈல்டு லாஸ் ஆகுது இன் இந்தியன் கிளைமேட்டுக்கு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக 7-75% வரைக்கும் ஈல்டு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இமேஜில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எல்லோ கலர் பவுடர் ஃபார்மில் ஒரு ஷூட்டி மோல்டு மாதிரி வந்து அப்பியர் ஆகும். அப்படியே கொஞ்சம் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரிஷாக இருந்து பிளாக் கலராக மாறிடும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோய் என்னென்ன காரணத்தினால வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஹியூமிடிட்டி அதாவது காற்றில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஈரப்பதம் இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். எக்ஸஸ் டோஸ் ஆஃப் நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர் நீங்கள் ஃபீல்டில் அப்ளை பண்ணினாலே உங்களுக்கு, ஏன்னா அந்த நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுற போது எப்போவுமே அந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் இதனுடைய நோய் தாக்குதல் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் நீங்கள் கண்டினியூஸாக பேடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பேடி கிராப் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், ஸோ இந்த நோய் இதுக்கு முன்னாடி சீசனில் கம்மியாக தெரிஞ்சிருக்கும், அதனுடைய பாதிப்பு கம்மியாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சீசனில் உங்களுக்கு இந்த நோயினுடைய தாக்குதல் சிவியராக இருக்கும். ஒவ்வொரு சீசன் வைஸாக அதனுடைய நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கிராப் ரொட்டேஷன் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த நோய் வராமல் நம்ம அட்வான்ஸாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராப் ரொட்டேஷன் பண்ணுறது கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஆஃப் நீங்கள் பார்த்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டிங் பண்ணணும். அதாவது பர்டிகுலர் அந்த சீசனில் மட்டும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கீங்களா, அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா சீடு வந்து வாங்கி நீங்கள் சோவிங் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய சீட்ஸாக இருந்தாக்கில் கண்டிப்பாக சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா விதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கம்பல்சரி அந்த ஃபீல்டில் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த ஃபீல்டே வந்து நீங்கள் விதைக்காக யூஸ் பண்ணாதீங்க, புது விதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு சோவிங் பண்ணுங்கள். ஆல்ரெடி விதை வாங்கிட்டு வந்தாலே அது சீட் ட்ரீட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த விதையை வந்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இன்கேஸ் ரெய்னி டைமில் எக்ஸஸ் வாட்டர் இருந்தாக்கில் ட்ரைன் அவுட் பண்ணி விட்ருங்க ஃபீல்டில். முன்னவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக கொடுக்காதீங்க மழைக்காலத்தில். இன்கேஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரித்து கொடுங்க. இப்போ ஒரே டைம் கொடுக்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைமை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசரை நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற டைமில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா இந்த நோய் மட்டும் இல்லை நிறைய நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலமாக வரும். இன்கேஸ் நீங்கள் இந்த இமேஜஸில் பார்த்தீங்க இல்லையா அந்த மாதிரி சிம்டம்ஸ் வேறு எங்கேயாச்சும் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக அதை அப்ரூவ் அந்த பிளான்ட்டவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்து வேறு எங்கேயாச்சும் அதை போட்டு புதைச்சிருங்க இல்லை எரிச்சிருங்க அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ அது ஏன்னா காற்று மூலிமா விண்டு மூலிமா ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் இந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவியராக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னாக்கில் என்ன ட்ரீட்மெண்ட் இது ஃபாலோ பண்ணலாம்னாக்கில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விதை நேர்த்தி செஞ்சு நீங்கள் அது நாற்றாங்கலுக்கு யூஸ் பண்ணுங்கள். விதை நேர்த்தி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக போனோன்னா சூடோமோனாஸ் அப்படி இல்லைன்னா ட்ரைகோடர்மா விரிடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதன் மூலிமா விதை நேர்த்தி செஞ்சு விதையை வந்து சோவிங் பண்ணலாம். அப்படி இல்லை கெமிக்கல் மூலிமா பண்ணுறீங்கனாக்கில் கார்பன்டைசிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு அதாவது ஒரு நீங்கள் ஒரு கேஜி சீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கில் அதுக்கு ஒரு 3-4 கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பன்டைசிங் பவுடர் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி நல்லா வெயிலில் கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் சோவிங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரேயிங்க்கு கம்பல்சரி கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி பிளான்டிங் பண்ணுற போது கீழே சூடோமோனோஸ் ட்ரைகோடர்ம வெரிடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேப்பமுன்னா கூட சேர்த்து அப்படியே தூவி விட்டுட்டு அப்புறமா பேஸெல்லாம் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளான்டிங் பண்ணுங்கள். இது வந்து ஆர்கானிக்காக கொஞ்சம் நல்லாவே ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். செடி வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்தாவே இந்த நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கும். இன்கேஸ் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கில் கெமிக்கல் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஜோல் குரூப்பு கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸோகுனோசோல்,
இந்த மாதிரி இருக்கக்கூடியது ப்ரொபைக்கனோசோல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏக்கருக்கு மினிமம் 100 ஒன் 150 ml வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் பிடிக்குதோ அது தகுந்த மாதிரி லிட்டருக்கு 1 to 1.5 ml வரைக்கும் நீங்கள் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது கூட நீங்கள் இந்த கார்பன்டைசிம் மேங்கோசோப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி காமனாக ஒரு பங்கி சைடு சேர்த்துக்காங்க. அதுவும் இல்லைனாக்கில் நீங்கள் குளோரோதலோனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கி சைடு வரும், அது பவுடர் ஃபார்மில் தான் வரும், அது சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒரு பங்கி சைடு நல்லா எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய பங்கி சைடு ஸ்ப்ரே பண்ணினால இந்த டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.